ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். அன்பு பிள்ளையே, எங்கள் வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. அன்பை நன்றாகத்தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டும் இருந்தோம். பிறகு ஏன் எங்களுக்குள் இந்த விரிசலும் விலகலும் என்று உன் மனதில் கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறதல்லவா? உறவுகளின் பிரிவில் இருக்கும் காரணங்கள் தெரியாமல்தான் அனைவரும் அந்த காரணத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் ஆயிற்று? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த விலகல் என் வாழ்வில் ஏற்பட்டது என்று நீ புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உன் சாயப்பா இப்பொழுது நான் பதில் கூறுகிறேன். இறுதி வரை பொறுமையாக கேளேன் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது என்னவென்று தெரியுமா? கடைசி வரைக்கும் யாரையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும். புரிகிறதா என் செல்லமே? இந்த உலகத்தில் யாரையும் 100% புரிந்து கொள்ள இயலாது என் தங்கமே. அப்படி யாரையாவது நீ முழுமையாக புரிந்து கொண்டேயானால் அந்த மனிதரிடம் நீ உன்னால் உறவு வைத்துக் கொள்ளவும் முடியாது. அது அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், தங்கை, அக்கா, காதலன், காதலி, மனைவி, கணவன், இப்படி யாராக இருந்தாலும் இவர்களை 100% நான் புரிந்து கொண்டேன் என்று நீ மார்தட்டிக் கொள்ள முடியாது என் கண்ணே. யாராக இருந்தாலும் அவர் மனதில் ஒரு சிறு ரகசியமாவது ஒளித்திருப்பார்கள். யாரும் யாரிடமும் எப்போதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவதும் இல்லை. அது உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்குள்ளும் வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம் அவனுக்குள்ளும் இருக்கும். உன் மனதை தொட்டு நீ கூறு, உன் மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கத்தானே செய்யும். எவ்வளவு நெருக்கமாகிற உறவு என்றாலும் அவர்களிடத்திலும் நீ பகிரப்படாத ஒரு ரகசியம் உனக்குள்ளும் இருக்கத்தானே செய்யும் என் கண்ணே. இங்கு பலருக்கு இரு முகங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்வோம். ஆனால் உண்மையாகவே எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு. வெளியில் காட்டப்படும் முகம் என்றும் வெளியில் காட்டப்படாத பல முகங்கள் என்றும் அனைவரும் வாழ்கிறார்கள். அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்வோம். ஒருவொருத்தரும் யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்கள் அவர்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் என் கண்மணியே. அப்படி இல்லாமல் யாரையொருவர் நீ முழுமையாக புரிந்து கண்டாயோ அங்கே அவருடன் நீ உறவு தொடரும் சாத்தியமே இருக்காது என் பிள்ளையே. வாழ்க்கையின் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அந்த புரிதலில் இருக்கும் சுவாரஸ்யம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிதாக எதையோ தெரிந்து கொள்வதில் தானே இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் அந்த உறவில் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் அங்கே சுவாரஸ்யம் குறைகிறது. அடுத்து என்ன இருக்கிறது என்று வாழ்க்கையில் சலிப்பும் தட்டிவிடுகிறது. அந்த சலிப்புதான் வாழ்க்கையில் நாளடைவில் பிரிவு என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது. அதனால் தான் இங்கே பல உறவுகளில் விரிசலும் ஏற்படுகிறது என் செல்லமே. காரணமே இல்லாமல் ஏற்படும் பிரிவுக்கும் அற்ப காரணத்தினால் ஏற்படும் பிரிவுக்கும் காரணம் இதுதான் என் செல்லமே. இது யார் மீது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சராசரி மனிதனின் இயல்பு இதுவே. அப்படி என்றால் எந்த உறவும் சில நாட்களுக்கு பிறகு நீடிக்காதா என்று நீ கேட்டால், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அன்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மார்த்தமான அன்பிற்கு சுவாரஸ்யம் என்ற ஒன்று தேவையே இல்லை. அன்னையின் அன்பை போலவும் தந்தையின் அன்பை போலவும் இந்த உலகில் பல அன்புகள் இன்னும் உயிர் பெற்றுத்தான் இருக்கிறது. உனக்கான அன்பு நீடிக்க வேண்டும் என்றால் உனக்குள் ஒரு சுவாரஸ்யத்தை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சுவாரஸ்யத்தை தேடும் அன்பு எனக்கு தேவையில்லை என்று நீ முடிவெடுத்தால்
உன் உறவின் விரிசலை பற்றியும் விலகலை பற்றியும் நீ யோசிக்காமல் உன் உண்மையான அன்பை தேடிச் செல். ஆனால் தங்கமே, அது உண்மையான அன்பு என்றால், அது உனக்கான அன்பு என்றால், அது உன்னை தேடி வரும் என் தங்கமே. நீ அதை தேடிச் செல்ல அவசியமே இல்லை, அந்த அன்பே உன்னை தேடி வரும். அந்த உறவு உனக்கு தானாகவே அமையும். விலகலுக்கும் விரிசலுக்குமான உண்மையான காரணத்தை நீ அறிந்து கொண்டாயல்லவா? இப்போது உன் மனக்குழப்பங்கள் தீர்ந்து விட்டதல்லவா என் செல்லமே? இனி நீ தெளிவாக முடிவெடு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் கடந்து வா என் செல்லமே. ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.